தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலை முன்னிட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தேர்தல் பரப்புரையில் அரசியல் கட்சிகள் உற்சாகம் காட்டி வருகின்றன. வாக்காளர் மனதில் இடம் பிடிக்க வீதியெங்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டும் கட்சிகள் பரப்புரைகள் சிலவற்றை சிறு தொகுப்பாக காணலாம். மதுரையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசனை ஆதரித்து அமைச்சர் மூர்த்தி பிரச்சாரம் மேற்கொண்டார். ஜிஆர் நகர், கண்ணனேந்தல், அல் அமீன் நகர், மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தமிழக அரசின் சாதனைகளை கூறி அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அவர்களுக்கு பொய்க்கால் குதிரை, மயிலாட்டம் உள்ளிட்டவற்றுடன் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். திமுகவை பொறுத்தவரை பாஜகவை எதிர்கட்சியாக நினைக்கவில்லை, எதிரி கட்சியாக நினைப்பதாக தமாக தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் பரப்புரை மேற்கொண்ட அவர், பிரதமர் யார் என்று சொல்லக்கூடிய தகுதி உள்ள கூட்டணி தங்கள் கூட்டணி என்றும், பிரதமர் யார் என்று சொல்ல முடியாத தகுதியற்ற கூட்டணியாக இந்தியா கூட்டணி செயல்பட்டுக் கொண்டிருப்பதாக விமர்சித்தார். திமுகவை பொறுத்தவரையிலே பாஜகவை எதிர்கட்சியாக நினைக்கவில்லை, எதிரி கட்சியாக நினைக்கிறார்கள். டெல்லியிலே சென்று அமைச்சர்களை சந்தித்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை பாராளுமன்ற உறுப்பினரால் பெற்றுத்தர முடியாது, அதற்கு கௌரவம் பார்ப்பவர்கள். எனவேதான் கூறுகிறேன், பிரதமர் நரேந்திர மோடியோடு ஒத்த கருத்துடைய வேட்பாளர் என்று நீங்கள் சைக்கிள் சின்னத்திலே வாக்களியுங்கள். சென்னை வேளச்சேரி பகுதியில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் நிர்வாகிகளுடன் திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். செக் போஸ்ட், நேரு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவருக்கு 508 குடும்ப மரியாதையுடன் பிரம்மாண்ட வரவேற்பு அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம் நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அதிமுக வேட்பாளர் பெரும்பாக்கம் ராஜசேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பல்வேறு பகுதிகளில் அனல் பறக்கும் பரப்புரை மேற்கொண்ட அவருக்கு நிர்வாகிகள் ஆள் உயர மாலை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அவருக்கு ஆதரவாக பரப்புரை மேற்கொண்ட மதுராந்தகம் அதிமுக எம்எல்ஏ மரகதம் குமரவேல், போதை மாநிலமாக உள்ள தமிழகத்தை மீட்டெடுக்க இரட்டை இலைக்கு வாக்களிக்குமாறு கூறினார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கைலை ராஜன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பள்ளங்கி, வில்பட்டி பகுதிகளில் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.